வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்த எல்லாரும் நல்லா இருக்கலாம். பாவம், நம்ம எந்த ஒரு பாவம் செய்தாலும் அதற்கு இறைவனிடம் மன்னிப்பு இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த 12 பாவத்திற்கு சிவபெருமானிடம் இருந்து மன்னிப்பே கிடையாது. ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சிவபெருமானின் கோபத்திலிருந்து தப்பிக்கவே முடியாத நம்ம செய்கிற பாவங்கள் என்ன? தெரிந்தே சில பேர் பாவம் செய்வாங்க, சில பேர் இது பாவச் செயல் அப்படின்னு தெரியாமலேயே செய்து இறைவனோட கோபத்திற்கு ஆளாவாங்க. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பாவத்திற்கு இறைவனிடமிருந்து மன்னிப்பே கிடையாது, இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனி அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயமாக பார்த்தோன்னா, மற்றவங்களோட பணத்திற்கோ நகைக்கோ ஆசைப்பட்டு அவங்கள சொத்துக்களை தேவையில்லாமல் அவங்களுடைய பார்வை படாதவாறு அவங்கள்டேந்து அபகரித்து வருவது மிகப்பெரிய ஒரு பாவ செயலாகவே பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, பெற்றவர்கள் தாய் தந்தையர்கள் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவங்கள பராமரிக்காம அவங்கள சரியாக பார்த்துக்காம நிர்கதியாக யார் ஒருவர் விடுகிறார்களோ அவங்க சிவனுடைய கோபத்திற்கு முழுமையாக ஆளாகி சிவனிடமிருந்து மன்னிப்பே கிடைக்காத ஒரு செயலாக அவங்க செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, நம்மளுடைய சுயநலத்திற்காக கஷ்டப்படுறவங்களுடைய கனவு, அவங்களுடைய கனவை அழிப்பது, அவங்களுடைய வாழ்வை அழிப்பது, அவர்கள் மீது தேவையில்லாத பழியை சுமத்தி அவங்க வாழ்க்கையையே கேள்விக்குறியாக ஆக்குவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்தால் நிச்சயமாக இறைவனின் கோபத்திற்கு ஆளாகக்கூடும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, தொடர்ந்து ஏதாவது ஒரு தீய வழியில் சென்றுக்கிட்டே இருக்குது, அல்லது கொஞ்சம் கூட நன்மை நம்ம செய்கிற அந்த செயலால் மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருந்து அந்த தீய வழியிலே போய்கிட்டே இருந்தால் சிவனுடைய கோபத்திற்கு நிச்சயமாக ஆளாவோம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, மற்றவர்களை பற்றி அப்பட்டமாக போய் அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத வதந்திகளை பரப்புவது, அவங்களுடைய பெயருக்கு கலங்கம் உண்டு பண்ணுவது போல செயலை செய்வது நிச்சயமாக இறைவனின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம செய்கையால் மற்றவரின் வாழ்வு நாசமாச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவப்பட்ட செயலாகவே பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, வாயில்லா பிராணிகளுக்கு உணவு அளிக்காமல் இருப்பது, அது மட்டுமல்ல தேவையில்லாமல் அந்த வாயில்லா பிராணிகளை துன்புறுத்துவது மிகப்பெரிய ஒரு பாவ செயலாகவே பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, வன்முறையை நம்ம கையாள்வது மிகப்பெரிய ஒரு பாவ செயல். இது குறிப்பாக பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் வன்முறைகள் செய்தோன்னா அது மன்னிக்கவே முடியாத ஒரு பாவ செயல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, முறையற்ற வழியில் முறையே இல்லாத வழியில் சொத்தை சேர்ப்பது, அது மட்டுமல்ல மற்றவர்களை அடித்து பிடித்து அவர்கள் சொத்தை அபகரிப்பது, இந்த மாதிரி விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு பாவ செயலாகவே பார்க்கப்படுது. கடைசியாக ரொம்பவே முக்கியமான ஒரு பாவ செயல் அப்படின்னா பார்த்தோன்னா, நம்ம தானமாக கொடுத்த பொருளை அவங்களுக்கு மேலே கோபம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால மீண்டும் தானம் கொடுத்த பொருளை திரும்ப வாங்குவது அப்படிங்கிறது சிவனின் கோபத்திற்கு மிக மிக கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய மிகப்பெரிய பாவ செயல் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி பாவ செயல்களை தெரிந்து கொண்டு இந்த செயல்கள் செய்யாமல் இருந்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட் யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.